ஆ சொல்லுங்க. எங்க? ஆமாம், நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஹோட்டல். ஆமாம் ஆமாம். ஆ ஓ, எம்டி சார் பேச சொல்லுங்க சார். என்ன சார்? இந்த இடமா? நம்ம வீடு வேணுமா? ஆமாம், ஒரு கிரவுண்ட் இருக்கு. இல்லை இல்லை, அது எப்படின்னா சார், காலங்காலமாக அவங்க எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே அந்த ஊருக்கார் தாத்தா ஒருத்தர் இங்கேருந்து, அப்புறம் அவங்க புள்ள இருந்து, இப்போ அவங்க பேரனே இருக்காரு. அது ஒரு 4 மாதம் முன்னாடி தான் அவங்க பெரிய பேரன் காலி பண்ணார், இப்போ சின்ன பேரன் வந்துட்டார். ஆமாம், இப்போ அதை கொடுத்தா எவ்வளோ தருவன்றீங்க? 50 கோடியா? ஹோட்டலில் பர்மனெண்ட்டாக ஒரு ரூமா? ஐயோ, சரி சார், நான் ஏதாவது சொல்லி காலி பண்ண பார்க்குறேன். இல்லை இல்லை, நான் எதாவது சொல்லி காலி காலி பண்ணுறேன். நல்லவங்க தான், நான் பார்த்துக்கிறேன் சார். ஓகேங்க சார், தேங்க்யூ தேங்க்யூ, பாய் சார். ஆஹா, 50 கோடி! இங்கேயே 5-star ஹோட்டலில் ஒரு ரூம் பர்மனெண்ட்டாக, லாங் லைஃபு. போதுமே, இந்த ஒரு கிரவுண்ட் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதை வச்சு சம்பாரிச்சலாமே. சரி, எப்படியாவது போய் அமுச்சு விட்ருவோம். ஹலோ, சொல்றா. எப்போ இது கேட்டு சொல்றேன். ஆ, உங்க அப்பாவுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆ சரி. ஓஹோ, இந்த வீடு விற்க போறாரா? ஆ, இந்த வீடு விற்க போறாங்க. சரி, நான் எப்படி விடுவேன் லேஸில்? அவர் சொன்னிட்ட ஏதாவது ஒரு அமௌண்ட் கலெக்ட் பண்ணால் தான் காலி பண்ணுவேன்னு சொல்லுவேன். பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெருசாக பல்காக தேருமா? ஆ, ரைட்டு, வாங்கிடுவோம். சரி, ரைட்டு, ஓகே, தேங்க்ஸு. என்னதுங்க, வீடு விற்க போகிறாரா? இந்த வீடு விற்க போகிறாரா? அதனால என்னடா அவனை காலி பண்ண சொல்லியாண்ணா? விற்கிறதா இருந்தால் நம்ம ஒரு கமிஷன் கொடுத்தா தானே காலி பண்ணுவோம் நான் சொன்னேன். நீ ஏற்கனவே மடா முடியல. இல்லைம்மா, அப்படி இல்லை, நம்ம ஏதாவது பணம் சேர்த்து தானே போவோம். கண்டிப்பாக அத்தா காலத்துலேருந்து இருக்கோம், எங்கள் அப்பா காலத்துலேருந்து இருக்கோம். கொஞ்சம் வீடே வாங்கிப்போம். ஆமாம், இந்த பணம் கொடுத்தா நம்ம வீடே வாங்கிப்போம். போய் சமைப்போ, சமையல் பண்ணு. 4 கேள்வி கேட்க விட மாட்டீங்களே. வாங்க வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நீங்கள் நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சரிண்ணே, சரி. வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க? நல்லா நல்லா இருக்காங்க, நல்லா இருக்கேன். இன்னும் 10ஆம் தேதினு வருவீங்க, இன்றைக்கி விட சீக்கிரம் மாட்டீங்க. அந்த வாடகை ஏதாவது முன்னாடி அட்வான்ஸ் வேணுமா? வேணாம் வேணாம், எத்தனை வருஷம் சொல்கிறேன். அதெல்லாம் என்னென்ன உங்களை பற்றி இது இல்லை, இல்லைண்ணே. ம், ஊரில் கொஞ்சம் தெரியும். நாங்கள் ஊர் ஃபுல்லாகவே பிரச்சனை தான். என்னன்னு சொல்கிறது, இது இந்த அரசியல் பிரச்சனை? அது இல்லைண்ணே. ஷேர் மார்க்கெட் பிரச்சனையா? அது இல்லைண்ணே. ஊர் பிரச்சனையா? என்ன ஊர் ஃபுல்லாக பிரச்சனை? ஊர் ஃபுல்லாக இல்லைண்ணே, என்னோடய ஊரில் ஊர்லேயும் பிரச்சனையா? என்னோட அக்கா இருக்காங்கல்ல. ஓ சரி. திடீர்னு அவங்களுக்கு கொஞ்சம் பண நெருக்கடி, எங்கேயோ கந்து வட்டி வாங்கிட்டாங்க போல. எவ்வளோ? அது போதும், ஏதோ ஒரு 10 லட்சத்துக்கிட்ட போல. ஆமாம், அது ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்களா? சரி, இந்த வீட்டை விற்றுலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டேனே. அதான் ஒரு 15 லட்சத்துக்கு ஒருத்தர் கேட்டிருக்காங்க, இங்கே ஹோட்டல் வச்சுருக்காருல. அவர் சரி கேட்டிருக்காரு. அதான் நீங்கள் அதான் தெரியுதுல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு. ஆமாம், ஏன்னா உங்கள் தாத்தாவும் இருந்தார், அப்பாவும் இருந்தார், அண்ணனும் இருந்தார். இப்போ திடீர்னு நீங்கள் வந்திருக்கீங்க, இந்த 3 மாதமாக இருக்கீங்க. உங்களை தப்பு சொல்ல முடியாது, நம்ம சொந்தக்கார மாதிரி பழகிட்டோம். இப்போ நீங்கள் வீட்டை காலி பண்ணீங்கன்னா அந்த வீட்டை விற்று அதை கொஞ்சம் அக்கா கஷ்டத்தி பண்ண, அதுக்காக தான் பார்க்குறேன். அக்காவுக்கு எவ்வளோ? 10 லட்சம் தானே பிரச்சனை. ஆனால் 10 லட்சம் தானே பிரச்சனை. ஆமாண்ணே. என்னண்ணே? பூர்வீக சொத்து இருக்கு, அது இல்லாம நீ ஏன் வெளியே கடன் வாங்குற அப்படின்றாங்க. ஒரு சின்ன சிக்கல் அதில். என்ன? அதான் எப்படி சொல்றது இல்லை, எங்கள் அப்பா இருக்கிறாருல்ல, அப்பா இருந்தார்ல, அதான் அப்பா தெரியுமா உங்களுக்கு? தான் எங்கள் அப்பா எனக்கு தெரியாமல் இருக்கு. இல்லை, என்னோட அப்பாண்ணா உங்களுக்கு தெரியுமா? நல்லா தான் பழக்கணும், நம்ம தான் ஃபேமிலி பழக்கணும். அவர் என்ன பண்ணிட்டார், இந்த ஹோட்டலில் வச்சுருக்கார்ல பக்கத்தில், அவர்கிட்ட வந்து நீ நம்ம இடத்த கொடுத்துருன்னு எழுதிட்டு இருக்கிறது போல இருக்கு. பேச்சுவார்த்தையில சொல்லிட்டு இருப்பாரு போல. விடுபடு, நான் பேசிடுறேன் இப்போ. உங்களுக்கு 10 ப்ராப்ளம் புரிஞ்சு மாட்டேங்க. எனக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும். இதை விட நான் எப்படி வெளிப்பட சொல்றது? நல்லா பழகிறீங்க, ஃபேமிலி ஃப்ரெண்டா இருக்கீங்க, ரிலேஷன் மாதிரி இருக்கீங்க. அதுக்காக நான் சொல்றேன். அப்பாவும் சொல்லிட்டாரு, அப்பா பேச்ச நம்ம இருந்தா அப்புறம் நம்ம என்ன பையன், நீங்க சொல்லுங்க பசங்களோட. அதேதான் உங்க அப்பா சொன்னது. எப்படி மீறாம இருக்கீங்களோ அதே மாதிரி எங்க தாத்தா எங்க அப்பா கிட்ட சொன்னதா, எங்க அப்பா எங்க அண்ணன் கிட்ட சொல்லி எங்க அண்ணன் என்கிட்ட சொன்னாரு, டேய் நம்ம பூர்வீகத்துல சொத்து கிடையாது, இருக்கிற வீட்டை நம்ம சொத்து மாதிரி பார்த்துக்கணும். ஆணி கூட நான் அடிக்கிறது இல்லைங்க, பார்த்தியா?
இதுக்கு மேல நான் எப்படி டைரக்டா சொல்றதுன்னு தெரியல. நல்லா பழகிட்டீங்கன்னா சொல்றது எனக்கும் தெரியல. என்ன எங்க தாத்தா எங்க அப்பா சரிங்க தங்கனீங்க வாடகை வாடகை சரிங்க வாடகை வாடகை கொடுது சார் இல்ல வாடகை ஏத்தி தரணுமா மிஸ்டர் நான் சொல்றது நல்லா புரிஞ்சுங்க சொல்லு நம்ம ரிலேஷனா பழகுறோம் இப்போ நீங்க வேற மாதிரி பேசுறீங்க என்ன ரிலேஷன் கிட்ட நீ பழகிட்ட இல்ல இல்ல இப்போ காலங்காலமா இருக்கு தொலைச்ச நீ வாடகை வாங்க மாட்டியா ரிலேஷன் கிட்ட 10 தேதி நோட்ல பணத்த சும்மா வீடு விட்டு வச்சிருந்தா என்ன விஷயம் என்ன சொல்ல தலைய முடியல வாழ முடியல நம்ம வீட்டுல ஒருத்தர் குடியிருக்காங்க அப்படி வேற நம்ம சொல்ல அந்த இடத்த விக்க போறேன் சரி இவர் காலி பண்ண மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு நீங்க கொஞ்சம் காலி பண்ணி விட்டா நீங்க தான் இந்த ஏரியா பக்கிரியாச்ச என்ன வீடு காலி பண்ணுவா நாளைய காலி பண்ணுவா அந்த அளவுக்கு அவங்க அவர் அவர் காலி பண்ணி போனா போதும் வீட்டை விட்டு அந்த வீட்டுல இருந்து அந்த வீட்டை காலி பண்ணி போகணும் அவ்வளவுதானே அண்ணன் கிட்ட சொல்லிட்டு இல்ல நமக்கு எவ்வளவு உத்தாசி பண்ற இதை செய்ய மாட்டேன் ஆளை காலி பண்ணிட்டு வீட்டை காலி பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன் நான் என்ன ஆளு எப்பேற்பட்ட சொல்ற வீட்டுக்காரன்ற மரியாதை கொஞ்சம் கொடுங்க முதல்ல நீ வந்து கேட்காம உட்காந்தது முதல் தப்பு என்ன விஷயம் இது என் வீடுங்க இது இது என் வீடு என்னையே கேட்காம உட்காந்துன்றீங்க சார் நான் இப்போ கேஸ் கொடுத்த உங்களுக்கு தீர்ந்து போயிடும் இப்போத்துக்கு ஒரு டேனர் இருந்தால் எங்க வீடு என்ன விஷயமா வந்தேன் சரி விடுங்க நான் மரியாதை கொடுத்துருக்கேன் எவ்வளோ சொல்ல என்ன விஷயமா வந்தேன் எனக்கு 1000 வேலை இருக்கு டக்குன்னு சொல்லு சரி சொல்லு காலி பண்ணாதீங்களா இல்லையா முடியாதுன்னு அப்பயே சொன்னேன்ல இல்ல யாராவது வந்திருப்பாங்கள யார சொல்ற சாப்பிட்டீங்களா மாட்டுக்கால பாயா வைக்கிறது இல்லனே அடுத்த தடவை அதையும் செய்யறேன் இப்ப ஆட்டுக்கால் பாயா இருக்கு செய்ய மாட்ட பக்கரியா ஆமா அது நான் செட் பண்ணல யாராவது வந்து மிரட்டினாங்களா என்ன பக்கரி வந்தான் அப்புறம் நான் காலி பண்ணிட்டு போ இல்லைன்னா அவர் பெரிய ஆளு க்ளோஸ் பண்ணுவாரு அவர் தான் சொல்லிட்டு போனார் நீ காலியே பண்ணாத நான் பாத்துக்கிறேன்னாரு என்ன சொல்ற அவன் கிட்ட போய் கேளு என்ன என்ன சொல்றேன்னு அவன் தான் சொன்னான் அண்ணா அண்ணா நீங்க நான் தங்கமான அண்ணன் நீங்க இங்க இங்க இருங்க தேவன செலவுக்கு அவசரம் இல்லை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னான் டேய் பக்கரி எங்க இருக்க இப்படி என்ன என்ன அர்த்தம் பெருசா பீத்தி நீங்க நான் போய் இப்படி பண்றோம் அப்படி பண்றோம் எப்படி காலி பண்ற மாதிரி இதுல வேற ஆளை காலி பண்றமா இல்ல வீட்டை காலி பண்றமா நான் சொன்னேன் ஏன் அப்படி பண்ண என்ன பண்ண தம்பி நான் போன வேகத்துல வீட்டை இல்ல ஆளையே காலி பண்ணிருப்பேன் ஏன் அப்பா என்ன இந்த மாதிரி தகவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க என் ஆளுகிட்ட மரியாதையை காலி பண்றது என்னன்னு கேட்டேன் கோபமா தான் கேட்டேன் நான் ஆனா அண்ணே சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டேன் பார்த்தா உருங்க ஆட்டுக்கால் பாயா சாப்பிடல தம்பி என்ன உட்காந்து முதல்ல சாப்பிடுங்க காலி பண்ண வந்திருக்கேன் சாப்பிடுங்க அப்புறம் காலி பண்ணாங்க அந்த கோலத்தை தான் சாப்பிட்டேன் ஆனா குழம்பு நல்லா இப்ப கூட மணக்குது ஆனா நான் உங்க வீட்டுக்கு அண்டக செய்ய மாட்டேன் தம்பி தயவு செய்து என்ன மன்னிச்சு உங்க வீட்டுக்கு எப்படி அண்டக செய்ய முடியும் தப்பு அதெல்லாம் என்னமா இருந்தது குழம்பு ஏ அப்பா